நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நம்ம ரேஷன் கடைக்கு போகிறதே ஒரு பெரிய வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி போகும்போது அங்கே கடை திறந்துருக்கா திறக்கலையா, பொருள் இருக்கா இல்லையா, அப்படி பல கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் அதான் இப்போ உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் தெரிஞ்சுக்கிடலாம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக. வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ரேஷன் கிடைக்கிறோம், ரேஷன் கார்டு இருக்கா பையன் இருக்கான்னு பார்க்கறது மாட்டி பல கடையில் வேணும் பொருள் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே மேலே தெரியுற நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை டைப் பண்ணி PDS 101 அப்படிங்கிறது நீங்கள் இந்த ரேஷன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா மொபைல் நம்பர், அந்த நம்பரில் இருந்து டைப் பண்ணிங்கன்னா என்னென்ன பொருள் இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயிலோடு வந்துடும். அப்போ உங்களுக்கு வேணும்னா போய்க்கலாம், வேண்டாம்னா இருந்துக்கலாம். இது என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கேட்குது நண்பா, கேட்குது என்னடா கடத்த என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்க்க சொன்னியே, மேலே கடை இருக்கா இல்லையான்னு பார்க்கணுமே அப்படின்னு தானே. அதுக்கு தான் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய போகிற இந்த நம்பர். இந்த நம்பர் தான் நீங்கள் PDS 102 அப்படிங்கிற டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணீங்க, மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா கடை திறந்துருக்கா திறக்கலையான் டேட்டை சொல்லிடுவாங்க. பட் அதுக்கு ஒரு முக்கிய குறிப்பு இப்போவும் சொல்லிக்கிறேன், திரும்பவும் சொல்லிக்கிறேன், எந்த ரிஜிஸ்டர் நம்பரில் நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அந்த நம்பர் தான் பண்ண முடியும். இந்த நம்பர் மூலமாக கடை இருக்குது இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நெக்ஸ்ட், இப்போ கடை இருக்கா இல்லைங்கிறத பார்த்தாச்சு, என்னென்ன பொருள் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ முக்கியமான ஒன்று, ஏதாவது கம்ப்ளைண்ட் புகார் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள தனி நம்பர் இருக்குது, அந்த நம்பரை ஸ்க்ரீனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. PDS 107 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா, அதாவது ரேட்டில் டிஃப்ரென்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, பொருள் சரி வர கிடைக்கல, ரெஸ்பான்ஸ் ஆகுது இல்லை, அந்த மாதிரி இருக்குது கம்ப்ளைண்டில் பண்ணால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் இந்த மெசேஜ் முழுக்க கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், தமிழ்நாடு கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங்லாம் செயல்படுது. மக்கள் சேவைக்காக கவர்மெண்ட் மூலமாக செய்யப்படுற ஒரு சூப்பரான விஷயம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, தெரிஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு தெரிஞ்சு நல்லது தெரிஞ்சு நல்லது தானே, என்ன என்ன சொல்கிறது. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மீண்டும் உங்களுக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ டீட்டெயில் உங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். பாய். சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொன்னான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.